ஊம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதயா ஊம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நாயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு சரியாக ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகிற காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குரு பகவானுடைய அனுகிரகம் வந்து தடையாகித்தான் கிடைக்குங்கிற விஷயம் ஒரு யதார்த்தமான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறதுனால இருந்தாலும் அந்த குரு பகவான் வந்து அதாவது பரிவர்த்தனா யோகத்தோட ஒரு பலமான யோகத்தோட வந்து பயிற்சியாக ஆகியிருக்கிறதுனால இந்த தடைகளை தாண்டுவதற்காக தடைகளை தவிர்த்ததற்காக ஒரு சில பரிகாரங்களையும் ஒரு சில மந்திர வழிபாடுகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் மகரம் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது உங்களுடைய உயிர் உங்களுடைய உடல் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய வெகுமானம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஜென்ம ராசிக்கே குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படி பயிற்சி ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நீச்சம் அப்படின்னு அமைப்பில் பயிற்சி ஆகிறதுனால இந்த குரு பகவானுடைய பார்வை நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையை தவிர்த்துக்குதுங்கிறதான் எதார்த்தத்திலும் எதார்த்தமாக வந்துட்டு இருக்குது பொதுவாகவே குரு இருக்கிற இடத்த வந்து

குரு வரும்பொழுது வந்து அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத மனக்குழப்பம் வரும் ஒரு அமைப்பு பொதுவான விஷயமா இருந்துட்டு இருந்தால் கூட நீச்சம் பெற்ற குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் வந்து இந்த குரு அப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மகரம் ராசிக்காரர் வந்து இந்த குரு பயிற்சி காலத்தில் வந்து உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வ வந்து நீங்க வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒருபடி மேலே எடுத்துகிட்டோம்னா உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் இருக்கக்கூடிய நந்தா தீபத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது முடிந்தால் நல்லெண்ணெய் வாங்கி தரலாம் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தது அப்படின்னா சுத்தமான நெய் வாங்கி தரலாம் எங்க குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய நந்தா தீபத்துக்கு குலதெய்வத்துடைய மூலஸ்தானத்தில் குலதெய்வத்துக்கு இடது பக்கமாக அங்கே வந்து தொங்கவிடப்பட்டிருக்கிற அந்த நந்தா தீபத்துக்கு வந்து சுத்தமான பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருக்கும் நல்லெண்ணெய் வாங்கி தருவது மட்டுமல்ல நல்ல எண்ணத்தோடு வாங்கி தரக்கூடிய ஒரு தாத்பரியத்தை ஏற்படுத்திக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய பூச்செடியோ அல்லது மரங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தண்ணீர் ஊற்றக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு போர்வெல் போட்டு தர்றது அல்லது வந்து அந்த அந்த தெடிகளுக்கு வந்து தண்ணீர் ஊற்றக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு இந்த அந்த சுட்டு நீர் பாசனம் மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களால் இயந்திர உதவி செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குலதெய்வத்து கோயில் வந்து மின்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்சார கட்டணம் அந்த இபி பில் வந்து செலுத்த முடியாமல் கஷ்டமாக இருந்துகிட்டு அந்த மாதிரி கூடிய அந்த கஷ்டப்படுகிற குலதெய்வத்து கோயிலுக்கு வந்து அந்த மின்சார கட்டணத்தை வருஷ கணக்கில் ஏற்றுக்காம இருந்தால் கூட ஒரு ஒரு மாதமோ இரண்டு மாதமோ அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய மின்சார கட்டணத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தாத்பரியத்தையும் இந்த குரு பகவானுடைய முழுமையான அனுகிரகத்தையும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு அனுகிரகமாக விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கும் வந்து அனுகிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான பாக்கியத்தை நிச்சயமாக உணர முடியும் அதே மாதிரி கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாகி வர்றார் அப்படி பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு தங்கு இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது கும்ப ராசியை சேர்ந்தவங்க வந்து மூணு வெத்தலை எடுத்துக்குங்க இதை சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து குரு பயிற்சி அன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாதுங்க ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை செய்யலாம் முடிந்தால் ஒரு வாரம் செய்யலாம் அதற்கு மேலே முடிஞ்சு முடிஞ்சது அப்படின்னா வாரம் செய்யலாம் அதற்கு மேலே முடிஞ்சது அப்படின்னா அஞ்சு வாரம் அல்லது ஏழு வாரம் ஒன்பது வாரம் செய்யலாம் ஒரு வாரம் செஞ்சாலே உங்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உத்தமமான பலன் கிடைக்குங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உண்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வந்து மூன்று வெத்தலை எடுத்துக்குங்க ஒவ்வொரு வெத்தலையாக மூன்று வெத்தலையை தனித்தனியாக எடுத்து பூஜை இறையில் வந்து வடக்கு நோக்கி அந்த வெத்தலையுடைய நுனி வந்து வடக்கு முகமாக நோக்கி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு வெத்தலையும் முதல் வெத்தலையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் செய்த பிள்ளையாரை வந்து பிடிச்சு வைக்கணும் மஞ்சளில் வந்து கொஞ்சம் நீர் கலந்து அல்லது பன்னீர் கலந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு வைக்கணும் முதல் வெத்தலையில இரண்டாவது வித்தையில் வந்து பசும் சாணத்தில் ஒரு பிள்ளையார் செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து இரண்டாவது வித்தலையில் வைக்கணும் மூணாவது வெத்தலையில வந்து துபூதியால் ஒரு பிள்ளையார் செஞ்சு அந்த மூன்றாவது வித்தையில் வைக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்று வித்தலையை வடக்கு நோக்கி வைக்கிறோம் முதல் வெத்தலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மாதி கூட வைக்கலாம் தவறு கிடையாது முதல் வெத்தலையில வந்து மஞ்சள் பிள்ளையார் இரண்டாவது சாணி பிள்ளையார் மூன்றாவது விபூதி பிள்ளையார் வச்சிடுறோம் அந்த மூன்று பிள்ளையாருக்கு முன்னாடி முல்லைப்பூவை பரப்பி வச்சுட்டு கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து வெத்தலை இந்த பிள்ளையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருந்துட்டு இருக்குது நீங்க வந்து கிழக்கு முகமாக அமர்ந்து அணு கிரகம் கொடுக்கும் சுப கிரக குருவே கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் திரும்பவும் சொல்கிறேங்க அணு கிரகம் கொடுக்கும் சுப கிரக குருவே கிரக தோஷமின்றி கடாசி தருள்வாய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை அது சரியான முறையில் என்ன வேண்டியதில்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிறது உச்சரிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது எழுதி வச்சே நீங்கள் பேசுகிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புதியும் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பதியப்பட்டிருக்கிறதுனால இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கூட உங்களுடைய பூஜை அறையில் ஒழிக்க விடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரார்த்தனை வைக்கக்கூடிய காலங்கள் வியாழக்கிழமை நாட்கள் வைக்கலாம் வியாழக்கிழமை காலை நேரத்தில் வச்சுக்கிறது நல்லதாக வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா இந்த பரிகார சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காலை நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிறது காலை நேரத்தில் மந்திரத்து சொல்றது மனசு எதிர்பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய உங்களுடைய வேண்டுதல்கள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துகிட்ருக்கும் அதனால் ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில் வியாழக்கிழமை நாட்டில் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்